வணக்கம் கட்டடக் கையில நேயர்களே, இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்க, காரைக்குடியில இருக்கிறோம். மானம் ஒரு பக்கம் வெளிச்சம் வாங்குது, ஒரு பக்கம் ஈட்டுது. இந்த இடத்துல தான் இன்னைக்கு சமைக்க போறோம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, பம்ப்கின் பன்னீர் குழம்புனா. பூசணிக்காவுல வந்து பட்டர் போட்டு குழம்பு வைக்கிறாரு. பன்னீர் பன்னீர் போட்டு பூசணிக்காயில குழம்பு வைக்கிறாரு. அது எப்படி ராக்கெட் அடுப்புல வாங்க பாக்கலாம். ராக்கெட் அடுப்புல? நம்ம வீட்டுல ராக்கெட் அடுப்பு நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா, கண்டிப்பா. அதனால அந்த ராக்கெட் அடுப்புல தான் இன்னைக்கு வந்து சமைக்கவே போறோம். இப்ப பாத்துருப்பீங்க, எங்க பார்த்தாலும் இப்ப மழை காலமா இருக்குது. டெண்டு போட்டாலும் டெண்டு எல்லாம் பறந்து எடுத்துன்னு போடுது. அந்த மாதிரி இடத்துல வந்து இப்ப வந்து பப்ளிக்ல அதிகமா செய்ய முடியாது. பப்ளிக்ல பஸ் ஸ்டாண்ட்ல செய்யா? பஸ் ஸ்டாண்ட் இல்ல, நம்ம வெளியில போய் திறந்த வெளியில பண்றோம் இல்லையா, அதெல்லாம் இப்ப பண்ண முடியல. அதனால வீட்ல பண்றோம். எனக்கு டவுட், இப்ப வந்து நிறைய பேருக்கு பன்னீர் பேர் வைக்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல. இது போய் வாசனையா இருக்குண்ணா, அதனால அந்த பேர் வச்சிருக்கேன். ஆமா, பன்னீர்னா பன்னீர் என்ற பேரே வாசனையா இருக்கு. அப்ப பேரை கேட்கும் போதே மாப்பிள்ளைய தூக்கி வாங்க. பன்னீர் தெளிக்கிற பன்னீர் இருக்குது. பன்னீர் அந்த வாசனையோட அது ஒரு செல்வமா, சேர்த்து தான் பன்னீர் செல்வன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கணும். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பன்னீர் செல்வத்துக்கு குழம்பு தூள், மிளகா தூள். கேட்டதே இப்போ ஓ பன்னீர் செல்வத்தை நம்ம சொன்னு சொல்லி நம்ம நாலு பேர் பண்ணி கேட்போம். எங்க கோத்தூர்? அது கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தூள், சோம்பு தூள், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கல்லுப்பு, பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே இறக்குறோம் பூசணிக்காய் உள்ள. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராக்கெட் அடுப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். புஷ்வானமா இருக்கு, புஷ்வானமா இருக்குது. எரியுமா எரியல தெரியல, முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுப்பு நினைஞ்சாலும் விறகுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்படியா? விறகு காஞ்சி வரகு தானே. கலப்பு தொழில் விறகு சூடா இருக்கு, அடுப்பு என்னதுன்னு அது கிருஷ்ணாயில் மண்ணு சொல்ல மாட்டீங்களா? ரெண்டும் சொல்லலாம். வத்திப்பட்டி எடுக்க சொன்னா அதான் இருக்கு. என்ன வத்திச்சு இல்ல இருக்கா? கண்ணு தெரியாத அளவு எல்லாம் வச்சுக்கணும், வேலை பாக்குறதா இருக்கு பாரு. பெரியும் ஏன்னா பன்னீர் வந்து அந்த பொரிச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்ண்ணா. இல்லாட்டினா ஒரு மாதிரியாக இருக்கும், டைரெக்டாக போட்டால் ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும்ண்ணா. எண்ணெயில் போட்டால் ரப் ஆகிடும், ரப் ஆகிடும். பாத்திரம் வந்து ரெடி பண்ண போகிறோண்ணா. பாத்திரமா? ஆமாங்கண்ணா, குழம்பு வைக்கிற பாத்திரம். இதேவே குழம்புக்கு போடுவாங்க. முழு பரங்கிக்காய சோத்தில் பரங்கி போகிறாங்க. முன்னாடி என்ன சொன்னேன்? முழு பூசணிக்காய். சிலர் வந்து அப்படி தானே சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய்னு. மஞ்சள் பூசணிக்காவா? ஆமாம். சென்றாய மாதிரியே நல்ல முத்தல் காயா. இந்த கத்தி இப்ப ரொம்ப இது வரும் சார். சார் பரங்க குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. பரங்க குழம்பு வச்சா சூப்பரா தான் இருக்கும். பரங்க காயிலேயே குழம்பு வச்சா இன்னும் சூப்பரா தான் இருக்கும். இப்ப உள்ள இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம்ண்ணா. ஓகே, பெரியது. விதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா. காயை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பச்சையாகவும் சாப்பிட்லாம், நல்லா இனிப்பாக இருக்கும். அங்கேயும் ரெண்டு காய் தூங்குதுடா. அது மேலே போட்டு தேய்ச்சி குளிக்க மாட்டான் அது. சரி, ஏதோ பீக்கங்கன்றது. பீக்கங்காய் எந்த வடிவத்தில் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, சரியான கசப்பு. அது பேர் என்ன? பீக்கங்காய். கிராமத்தில் சொல்கிறது அது. அதுக்கு விதை என்னென்னா? உள்ள குழம்பு பாத்திரத்தோட முடி
பாருங்க எப்படி வைக்கிறீங்கள வெடிச்சிடாதா வெடிக்காது நான் பன்னீர்னா ஆட்டோ ஓட்டுறாரு அங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காருலடா ஆமா ஆமா மயிலங்குப்பத்துல மயிலங்குப்பத்துல ஆமா தான் ஆட்டோ ஓட்டுறாரு இது ஃப்ரீயா கூட ஓட்டுவ நீ அதுல இருந்து ஆமா நாமனா வயசானவங்க அந்த மழை காலத்துல போறவங்க ராக்கெட் ஸ்டோவ்ல பண்ணலையா ராக்கெட் அடுப்புல தான் சமைக்கலாம் சமைக்க போறோம் ஆனா நம்ம வெங்காயமும் பன்னீரும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கிட்டக்கிட்ட ஒரு மணி நேரம் அதுகிட்ட போராடியாச்சுங்கண்ணா இந்த மழை டைம்ல வந்து விறகு ஈரமா இருக்கு அதனால பன்னீரையும் வெங்காயத்தை மட்டும் நம்ம கேஸ் அடுப்புல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு ராக்கெட் ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடுமா சூடு ஏறுதுல எப்படி ஏறும் பாரு லேசா சவந்தமா இருக்கு ஆமாங்கண்ணா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கீழே போடுறோம் இல்லைங்களா டைரக்டா கீழே போய் எண்ணெயில போய் உக்காந்துரும் அந்த இதுல மட்டும் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்னா ஆனா எல்லாமே இருக்காது இங்க பாருங்க கீழே உக்காரது மட்டும் அந்த மாதிரி இருக்கும் ஒன்னு ரெண்டு மட்டும் அந்த மாதிரி வரும் இங்க பாருங்க எவ்வளவு பண்ணி வச்சிருக்காரு நீர் மச்சானா வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ண போகிறோண்ணா ஏன்னா வெங்காயத்தும் நம்ம அந்த மசாலாவோட கலக்கலாம்ண்ணா கலக்கினா கொஞ்சம் இனிப்பு வரும் அதுக்காக இதையும் நல்லா ஒன் நேரமாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி மசாலாவில் சேர்க்குறோன்னு பார்த்துடலாம் ஒன் முருவில் ஆயிடுச்சா ஆமாங்கண்ணா என்ன பண்ண போகிறீங்க பதிஞ்சு இப்போ எல்லாத்தையும் மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சா குழம்பு கூட்ட போகிறோம் அந்த சட்டியில் கரெக்ட் தானே குழம்பு சட்டியில் கூட்டலன்னா நம்ம இந்த மூடியில் மசாலா கூட்டி பாத்திரத்தில் வந்து போட போகிறோண்ணா இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் தூள் பண்ணிட்டாங்கண்ணா ஹலோ எஸ்கியூஸ்மி யாராக இருக்கீங்களா வெளியில வந்துருங்க அது அப்படி கிடையாதுரா எக்ஸ்கியூஸ் மீ நல்லா பொட்டியா வெட்டி வச்ச தக்காளி அம்மா எனக்கு ஒரு டவுட் மாஸ்டரா எப்போ பார்த்தாலும் அந்த நாலு பானையை தான் காட்டுறேன் மிளகாத்தூளை தான் காட்டுறேன் கரம் மசாலாவை தான் காட்டுறேன் இதையே தான் காட்டின்னு இருக்கிற காலம் போகிறான் வேற ஏதோ மாற்றிக்கிது கேட்டு பெற்றா அப்படின்னு நான் கேட்கல மக்கள் கேட்குறேன் பின்னாடி பேர் ரெண்டு சேவலை இந்த நாலு மசாலா தானே குழம்புகளுக்கு எல்லாத்தையுமே முக்கியமானது ஆனால் இந்த நாலு மசாலாலேயே 40 குழம்பு வச்சாலும் 40 டேஸ்ட் கொடுக்குறேன்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எப்பயும் சொல்ற மாதிரி தான் இஞ்சி பூண்டு தக்காளி போட்டுருக்காரு இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஏன் இந்த மாதிரி போடுறோம் கத்தி வச்சிருக்காதனால வெட்டி போடுறேன் கரண்ட் இல்லை இல்லை மிக்சியில் அரைச்சி சொல்லியிருப்பேன் அதனா கிடையாதுண்ணா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சதும் நம்ம வச்சுருக்கோம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து டைரெக்டாக நம்ம இந்த பாத்திரத்தை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படி வேக வச்சோம்னா கண்டிப்பாக பச்சைவாடை இருக்கும் நெஞ்சு எரிச்சல் வரும் நம்ம இந்த மாதிரி வெட்டி போட்டோம்னா இது வேகும் இது வெந்துச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா மக்களை கேட்டுங்க சாப்பிட்றது தட்டில் போட்டு சாட்டா எண்ணெய் வாழையில் சாட்டா எண்ணெய் எல்லாம் சாப்பாடு தான் வாழையில் சாப்பிட்றதும் பாத்திரத்தில் சாப்பிட்றது ஒன்றா வாழையில் சாப்பிட்றது அது விருந்துண்ணா அது ஒரு மரியாதையான ஒரு இது மரியாதைக்காக வாழையில் போடுறோம் அப்படி இல்லைண்ணா அதில் எவ்வளோ மருத்துவ நலன்கள் இருக்குது நம்மளே சொல்லியிருக்கோம் நிறையா தடவை ஆமாம் அப்போ எங்கே போயிருக்க நான்கார் வீட்டுக்கு போயிருந்தேன் பச்சை மிளகா போறீங்களா ஆமாங்கண்ணா மஞ்சத்தூள்ண்ணா பச்சை மிளகா போட்டுக்கோ அடுத்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடுறேண்ணா எனக்கு என்ன புள்ளியாக இருக்குது தயிர் மஞ்சத்தூள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு என்ன மோடு குட்டிங்க போகிறேன் குழம்பு மிளகாத்தூள்ண்ணா வீட்டில் கொண்டா நிலந்துட்டு போகுது கோழி ஊருக்கு போயில எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா ஆமா அது பிடிக்க முடியாது போடுறது சாலம் பிடிக்கலாம் 300 கொடுத்துறோம் அது மட்டும் கிடக்கு இங்கேயே வளர்த்துக்கா இங்கேயே அடிச்சு கொடுங்க ஒரு நாளைக்கு வேலை பார்த்துறோம் கரம் மசாலாண்ணா வாயை கொடுக்கல காசை கொடுத்தாச்சு மல்லித்தூள் அட்டையை எடுத்து இப்போ அது எண்ணெயில் போட்டு சோம்பு ஃப்ரை பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வாசனை இப்போ நம்ம டைரெக்டாக வேக வைக்கிறதுனால சோம்பு தூள் சேர்க்குறோண்ணா பவுட்ரா பண்ணியாச்சு தேவையான அளவு கல் உப்புண்ணா செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்துறோண்ணா
சரினா மசாலா ரெடி மல்லி போடலாமா பாத்திரத்தை காட்டினா பாத்திரத்தை குப்பிடலாம் ரெடியா வச்சிருக்கோம் ரோப்புங்க பார்க்கலாம் மல்லி தலைனா கொத்தமல்லி தலை மல்லி தலை போட்டோனே வாசனை வருது வேற லெவல் கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்திக்கலாண்ணா ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாண்ணா இப்ப இந்த பூசணிக்காய் வேகும் போது இது நீர்காய் வேகும் போது இந்த பூசணிக்காய் உள்ள தண்ணியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் வேகும் போது கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அதனால குறைய வச்சுக்கிறோம் அப்படியே எடுத்துட்டு போய் ராக்கெட் அடுப்பில் வச்சிடலாமா கண்டிப்பாக பரங்காய் நடுவில் வச்சிங்கன்னா இந்த கல் வந்து இப்படி தூக்கும் அதுக்கு இந்த இடத்துல வெயிட் கொடுக்கணும் சென்ற சும்மா தான் இருக்கா பிடிச்சிட்டு இருப்பான் இருக்கிறத பார்த்தா கொத்தனார விட அதிகமாக எடுக்க வேண்டியது என்ன அடுப்பு வேற லெவல் ஆகிட்டா பரங்காய் நம்ம பரங்காயை வைக்கணும் வைக்கிறோம் ஆனால் கையில் வீசுது ஐயம்மா அப்படி நிற்கிது மரத்தை மூடிய காணமே தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் உள்ள வந்துச்சா வந்துச்சாங்களா கொஞ்சம் வேகிறாங்க மேல உள்ளதெல்லாம் வந்துருமா மூடி போட்டு தானே வேக வைக்கிறோம் அரை மணி நேரம் வேகணும்ண்ணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்ண்ணா மழை பெய்யுது திறந்து வச்ச போது அப்போ நம்ம மேலே தண்ணி சேர்த்தோம்னா உள்ள வந்து அந்த அளவுக்கு வேகாதுங்கண்ணா ஓகே வந்து கொஞ்சம் தண்ணி அடிப்பகுதி உடச்சிட்டு ஊற்றிடாது ஊற்றாதுங்கண்ணா ம் பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இன்னும் கீழே உடஞ்சிச்சு அதுக்கு தான் கம்பி விட்டுருங்களா உடையில அதில் உட்கார வச்சிருக்கோம் மூணு மணி நேரமா வந்துருக்குண்ணா சும்மா பரங்கி இதுல பரங்கி பாணியில வச்சியா சும்மா கறி குழம்பு டேஸ்டா வச்சிருக்காங்க ஆர்வமா இருக்க சாப்பிட போறோம் வாங்க இறக்கலாம் மச்சான் கண்டிப்பாங்கண்ணா கம்பி வேறு ஆர்வமாக இருக்காண்ணா பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்குங்க போ 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 வலுக்குது அந்த இடத்துல கொத்து நுழைந்து இருக்கு பரவாயில்லண்ணா இது இந்த தாங்கண்ணா ஆய் பறக்குதுடா அப்படியே அந்த பாத்திரத்தில் மாற்றி காட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் விட்டால் உடஞ்சி ஊற்றிருக்கோம் அப்புறம் வேகம் நல்லா இந்த வரையும் வந்துச்சு இல்லை செங்கல் செங்கல் சென்ற எனக்கு சீரா குடுத்துருங்க கிடைக்கவே கிடைக்காது கையாடுது பாத்து போடுவோம் நல்ல மழை பெஞ்சதுக்கும் குளிருக்கும் சூடான சுவையான சாப்பாடு சாப்பிட போகிறோம் எல்லாரும் வாங்கல் இருங்க எல்லாரும் வந்தால் வெறும் குண்டான தான் காட்டலாம் சுடுது ஏன் வெறும் குண்டான காட்டுறேன் பின்ன ரெண்டு பேரும் போட்டு வடிக்க வேண்டியதான் அப்போ 8 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எங்கேருந்து வடிப்போம் காக்காணி வித்து வடிப்பியா அதனால கண்டிப்பா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் மீட்அப் வைக்கும் போது 10 லட்சம் பேர் வந்தாலும் சமைச்சு கொடுக்கறதுக்கு கட்டுறது கையில விட்டியும் ரெடியா இருக்கணும் ரெடியா இருக்கு கொரோனா துரத்துது கொரோனா ஊசி போடுறவங்க ஊர் ஊரா துரத்துறாங்க வீடு வீடா துரத்துறாங்களே நாய் பிடிக்கிற வண்டியில பார்த்தா நாய் ஓடி ஓடி வீட்டு உள்ள போய் பாருங்க கொரோனா ஊசிக்காரன் போடுறவங்களை பார்த்தாலயா பறக்குறானு எல்லாருமே யாருல சொல்ற பக்கத்துல ஐயோ நானா
நான் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுதான் வந்து ரெண்டு வருஷம்டா ஊசி கண்டுபிடிச்சு ஆறு வருஷம்டா பாத்துருப்பீங்க செம்மையான குழம்பு வேற லெவல் சூப்பரா இருக்குல்ல சட்டகாசமா இருக்கு பன்னீர் வேற லெவல்னா உண்மையில ஆட்டோ ஓட்டுறாரு அருமையாதான் இருக்கு ஆட்டோ அருமையா போற மாதிரி சாப்பாடு சூப்பரா இருக்குண்ணா நான் பன்னீர் பாருண்ணா சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் போது வெந்திருக்கா பறையங்கால வச்சு பண்ணுமே வந்துருக்குங்களா செம்மையா வந்துச்சு பாண்டே சூடு என்ன சூட கை வைக்க முடியல வெந்துச்சான்றா எப்படி சாப்பிடுறது சூப்பரா வந்துருக்குண்ணா ஃபர்ஸ்ட்ல நம்ம பன்னீரை வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு குழம்பா கூட்டி பறையங்காயில வச்சு அதை அடுப்புல வேக பார்த்து அது உண்டு சாரில் இதில் இறங்கி வேற லெவலில் இருக்கு செம்ம மாசுன்னா பக்கா மாஸ் அட்டகாசமா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி புதுசு புதுசாக விதவிதமாக மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக விதவிதமாக பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் பாருங்கள் மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக இந்த மாதிரி காமெடி பார்க்கணுனாலும் இங்கே பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய இன்னொரு சேனல் கேகே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்